வெளியே வருகிற போது நாம் முடிந்த அளவுக்கு நடப்பவர்கள் நடக்கலாம், வண்டியில ஏறிக்கொள்பவர்கள் ஏறிக்கொள்ளலாம். உங்களுக்கு ஏதேனும் ஒரு சின்ன தலை சுற்றலோ நடந்து சென்றோமானால் அது மக்கள் வரவேற்கக்கூடியதாக இருக்கும். ஏதோ நடந்து செல்கிறார்கள், ஒரு மணி நேரத்திற்கு நமக்கு போக்குவரத்து நமக்கு சிரமமாக இருக்குது என்று சொன்னால் மக்கள் நம்மை வாழ்க்கையிலே 10 தொகுதிகளிலும் 30 லட்சம் மக்களையும் 25 லட்சம் வாக்காளர்களையும் சந்திக்கின்ற ஒரு சரித்திர சாதனையை நேற்றைய தினம் நாம் தொடங்கி இன்றைய தினம் நாம் நடைபயணத்தை துவங்கி இருக்கின்றோம். நம்முடைய அம்மாவுடைய அரசினுடைய இந்த சாதனை துண்டு பிரசுரங்கள் மாண்புமிகு தமிழ்நாடுடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய தலைமையிலான அம்மாவுடைய அரசினுடைய சாதனைகளை பட்டிதொட்டி என்றும் நாம் எடுத்துச் செல்கிற இந்த சாதனை விளக்க பிரச்சாரம் இதிலே நேற்றிலிருந்து உங்களை நான் நேரடியாக கவனித்துக் கொண்டே இருக்கின்றேன். எவ்வளவு ஒழுக்கமாக, எவ்வளவு நேரம் தவறாமல், வீட்டிலே இருந்தாலும் கூட நாம் இவ்வளவு டிசிப்ளினாக நேரம் தவறாமல் ஒரு வேலையை செய்ய முடியுமா என்று தெரியவில்லை. ஆனால் இங்கே இந்த பணியை நீங்கள் நேரம் தவறாமல் செய்கிறீர்கள் என்று சொன்னால் இது யாருக்காக, நம்மையெல்லாம் ஆளாக்கிய நம் இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்காக என்பதை இந்த நேரத்தில் நான் நன்றியோடு உங்களுக்கு நினைவு கூர்ந்து சேலத்து சிங்கம் கொங்கு நாட்டு தங்கம் சாமானிய முதலமைச்சராக சரித்திர சாதனை படைத்து வருகின்ற காவேரியை மீட்டு தந்திருக்கின்ற மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களையும் சீன அதிபர் அவர்களையும் இரு நாட்டு நல்லுறவுக்கான பேச்சுவார்த்தை அன்னை தமிழகத்திலே நடப்பதற்கு இங்கே கதாநாயகனாக மக்கள் மனதிலே இடம் பிடித்திருக்கின்ற உழவராக பிறந்து தன் உழைப்பாலே முதல்வராக உயர்ந்திருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் தமிழ்நாடுடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய கருணையை உழைப்பை அயராத உழைப்பை அவருடைய மதிநுட்பத்தை அவர் எளியவராக தூயவராக
பண்பாளராக, மதிநுட்பம் கொண்டவராக, கருணையின் வடிவாக, மக்களை காப்பவராக, அவர் அம்மாவின் கனவு திட்டங்களை எல்லாம் நனவாக்கி செய்து வருகிற சாதனைகளை, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் தனது பொய் பிரச்சாரத்தின் மூலமாக முழு பூசணிக்காயை சோற்றிலே மறைக்கின்ற கதையாகவும், பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் இருண்டு விட்டதைப் போல நாம் ஆற்றுகிற சாதனைகளையெல்லாம் அவர் கண்கொண்டு பார்க்காமல், காது கொடுத்து கேட்காமல், இதயத்தாலே சுவாசிக்காமல், அவர் இன்றைக்கு தொடர்ந்து பொய் பிரச்சாரத்தின் மூலமாக மக்களுடைய நம்பிக்கை பெறலாம் என்று அவர் எடுத்து வைக்கிற பிரச்சாரமும், உண்மை, நியாயம், தர்மம், சத்தியத்தை துணை கொண்டு அம்மாவுடைய கனவு திட்டத்தை நனவாக்கி வருகிற மாண்புமிகு தமிழ்நாடுடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்களும், அவருக்கு வழியாக துணையாக இருக்கிற, விழியாக இருக்கிற மாண்புமிகு துணை முதலமைச்சர், பாண்டிய நாட்டினுடைய மனிதநேய பண்பாளர், ஜல்லிக்கட்டு உரிமையை மீட்டு தந்தவர், இன்றைக்கு அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலே அம்மாவின் பிள்ளைகள் எங்கே சென்றாலும் அவர்கள் விருதுகளை வெல்வார்கள் என்பதற்கு சான்றாக தங்க தமிழ் மகன் விருதையும், ரைசிங் ஸ்டார் விருதையும், தேசத்தின் தந்தை மகாத்மா காந்தியுடைய விழாவிலே விருதையும், இப்படி பல்வேறு விருதுகளை அன்னை தமிழக மக்களின் சார்பிலே பெற்றுக்கொண்டிருக்கிற மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுடைய அம்மாவின் அரசினுடைய சாதனைகளை, மதுரை மாவட்டத்தில் இருக்கிற 30 லட்சம் மக்கள், 25 லட்சம் வாக்காளர்கள், 10 தொகுதிகள், அந்த 10 தொகுதிகளிலும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய சிறப்பு குறைந்திருக்கிற முகாமின் மூலமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய ஆணைக்கிணங்க மனுக்களை பெற்றிருக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வருவாய்த்துறையின் சார்பில் தொடங்கி வைத்திருக்கிற அந்த முகாமிலே 975,000 மனுக்களை பெற்று அதை ஆய்வு செய்து அதற்கு தீர்வு கண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முதல்கட்டமாக ஆணையிட்டு இருக்கிறார்கள். அந்த வகையிலே ஒவ்வொரு ஒன்றியங்கள் வாரியாக சென்று அங்கங்கே இருக்கின்ற அலுவலர்களோடு மக்களுக்கு தீர்வு கண்டிருக்கிற மனுக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை மக்களிடத்தில் வழங்கி, மக்களிடத்தில் கோரிக்கை மனுக்களை நேரடியாக பெற்று, அதே நேரத்தில் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய சரித்திர சாதனைகளை இந்த துண்டு பிரசுரங்களாக அச்சடித்து மக்களிடத்தில் கொடுக்கிற இந்த மகத்தான பணியினை இன்றைக்கு மதுரை மாவட்டத்தில் கழக புரட்சித் தலைவி அம்மா பேரவை சார்பிலே, மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பிலே நம்முடைய கழக நிர்வாகிகள் முன்னெடுக்க நம்முடைய 1000 இளைஞர்கள் இந்த முகாமில் பங்கேற்றிருக்கிறார்கள். நேற்றைய தினம் நம்முடைய மாண்புமிகு அண்ணன் பாசமிகு அண்ணன் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களுடைய ஆணைக்கு இணங்க, மாண்புமிகு பாசமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தேசியமும் தெய்வீகம் இரு கண்களாக கொண்டிருக்கிற தெய்வீக திருமகனார் அவருடைய குருபூச்சிக்கு வருகை தருகிற போது தன்னுடைய பொற்கரங்களாலே இந்த ஜோதி ஓட்டத்தை தொடங்கி வைத்தார்கள். அதைத் தொடர்ந்து மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் பசுமன் கிராமத்தில் அந்த ஜோதியினுடைய நிறைவை அங்கே பெற்றார்கள். அதைத் தொடர்ந்து இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் நமக்கு வழங்கியிருக்கிற வழிகாட்டுதல் அறிவுரையின் அடிப்படையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்து வைக்கின்ற தொலைநோக்கு திட்டங்கள், வளர்ச்சி திட்டங்கள், முன்மாதிரியான திட்டங்கள், அம்மாவின் கனவு திட்டங்களை, ஏழைகளை வாழ வைக்கிற திட்டங்கள், ஆகவே தமிழகத்தில் இருக்கிற மக்களை வாழ வைக்கிற ஆளுமை, மக்களை பாதுகாக்கிற ஆளுமை, மக்களின் நம்பிக்கை பெற்ற ஆளுமை, மக்களின் எதிர்காலத்தினுடைய ஆளுமை மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடியார் தான் என்பதை நாங்கள் சொல்லவில்லை. நாங்குநேரி மக்களும் நம்முடைய விக்கிரவாண்டியினுடைய தொகுதி மக்களும் தந்திருக்கிறார்கள். ஆகவே பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவருடைய கனவாக, அவருடைய லட்சியமாக, மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு, அந்த வகையில் மக்களுக்கு தொண்டாற்றி மகேசனுக்கு தொண்டாற்றியதாக இன்றைக்கு மக்களுக்கு நாங்கள் ஆற்றியிருக்க தொண்டின் அடிப்படையில், திட்டங்களின் அடிப்படையில் மக்கள் அளித்திருக்கிற மகத்தான தீர்ப்பு, அம்மாவுடைய அரசு தான் இந்த அன்னை தமிழகத்தை ஆள வேண்டும், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் தான் ஆள வேண்டும், மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் தான் வழிநடத்த வேண்டும், இங்கே மக்களுக்கு அவர்கள்தான் சேவை செய்ய வேண்டும் என்று ஆண்டவன் தீர்ப்பாக மக்கள் தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். அந்த தீர்ப்பை தமிழகமெங்கிலும் இந்த ஜோதி தொடர் ஓட்டத்தின் மூலமாக, இந்த ஜோதி 8.5 கோடி தமிழக மக்களுடைய வாழ்விலே ஒளியேற்றுகிற ஜோதியாக, மக்களுடைய வாழ்விலே ஒளியேற்றுகிற ஜோதியாக இந்த ஜோதியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய பொற்கரங்களிலே எங்கள் கைகளிலே கழக புரட்சித் தலைவி அம்மாவின் திருப்பெயரில் இருக்கிற இந்த பேரவையிலும், அதிலும் தெய்வீக திருமகன்
நம்முடைய ஐயா பசுமன்னார் அவருடைய குருபூஜையின் போது இதை தொடங்கி வைத்தார்கள். ஆகவே இந்த தொடர் ஓட்டம் தற்போது மதுரையிலே 10 தொகுதிகளிலே 30 லட்சம் மக்களை சந்திக்கின்ற இந்த தொடர் ஓட்டம் தொடர்ந்து மாண்பு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலை பெற்று ஆலோசனை பெற்று நம்முடைய தேர்தல்களை சந்திக்கின்ற அந்த நேரங்களை தவிர அனைத்து நேரங்களையும் மக்களை சந்திக்கின்ற சாதனைகளை சொல்கின்ற பொய்ப்பிரச்சாரத்தை முறியடிக்கின்ற மக்களுடைய நம்பிக்கை பெற்றிருக்கிற ஆளுமையினுடைய அடையாளத்தை மக்களிடத்தில் எடுத்துச் செல்கிற இந்த தொடர் ஜோதி சாதனை விளக்க பிரச்சார பயணத்தை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம். அதாவது சாதனைகளை விளக்கி மக்களிடத்தில் சொல்லுகிறோம். நாங்குநேரி விக்கிரவாண்டியில் மக்கள் வழங்கியிருக்கிற அந்த மகத்தான தீர்ப்பை தமிழக மக்கள் எங்கும் எடுத்து சென்று சாதனைகளுக்கான திட்டங்களுக்கான அம்மாவின் அரசுக்கான மாண்பு முதலமைச்சருக்கான தொலைநிலைக்கான வெற்றி. ஆகவே இந்த வெற்றி தொடர வேண்டும். இல்லை, அதாவது செய்திகள் தலைநகரிலிருந்து பல செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அது உண்மையாக இருக்குமானால் அது தமிழகத்திற்கு கிடைத்த பெருமையாகவும் தமிழ் மக்களுக்கு பாரம்பரியத்திற்கு பண்பாட்டிற்கு வீரத்திற்கு கிடைத்த பெருமையாகவும் அது உலகத்தினுடைய கவனத்தை ஈர்ப்பதாக இருக்கும். உள்ளாட்சி தேர்தலுக்கு மக்களை சந்திப்பதற்கு இது கூட வேற வியூகம் தொடர்ந்து நாங்கள் பல்வேறு அரசின் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்குகிறோம். குறைந்திருக்கிற முகாம்களை மேற்கொள்கிறோம். அதே போல மக்களை சாதனை விளக்க பிரச்சாரத்தின் மூலமாக மக்களை சந்திக்கிறோம். முதலில் சைக்கிள் பேரணி மூலமாக சந்தித்தோம். 120 திருமணங்கள் மூலமாக மக்களை சந்தித்தோம். அதே போல இளைஞர் பெருவிழா மூலமாக சந்தித்தோம். புரட்சித்தருடைய 100-ஆண்டு விழா 32 வருவாய் மாவட்டங்களிலும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நடத்தி காட்டினார்கள். அதில் கோடிக்கணக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள். கோடிக்கணக்கான மக்களை சந்தித்தார்கள். இதுபோன்று நாங்கள் பல்வேறு அரசின் சார்பாகவும் கழகத்தின் சார்பாகவும் நாங்கள் மக்களை சந்தித்து கொண்டே இருப்போம். மக்களோடு மக்களாக இருப்போம். ஏனால் புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் மக்களுக்காக நான் மக்களால் நான் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த தாரக மந்திரத்தை இதயத்தில் ஏந்திதான் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய பொழுது முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு நன்றி, வணக்கம். இந்த தொடர் இந்த ஒத்துழைப்பை நான் மனதார நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இது உண்மையான உண்மையை நியாயத்தை சத்தியத்தை நீங்கள் மக்களிடத்தில் எடுத்து செல்கிறீர்கள். ஆகவே இந்த சாதனை மறைக்கப்படுகிறது, இந்த உண்மை மறைக்கப்படுகிறது, இந்த சத்தியம் மறைக்கப்படுகிறது. ஆகவே அம்மாவினுடைய பிள்ளைகளாக தாயில்லாத பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் இந்த தாய்நாட்டை இன்றைக்கு காப்பாற்றுகிற முயற்சியில் தாய்நாட்டை வழிநடத்துகிற முயற்சியில் தாயில்லாத பிள்ளைகளால் நாங்கள் எடுத்திருக்கிற முயற்சிக்கு நீங்கள் தருகிற ஒத்துழைப்புக்கு நன்றி தெரிவிக்கிறோம்.